வணக்கம். இன்றைக்கி பரமிஸ் கிச்சனில் சிக்கன் பக்கோடா செய்ய போகிற பார்க்கலாம் வாங்க. முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் சிக்கன் போட்டுக்கலாங்க. கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாங்க. ஜூஸ் புழிஞ்சின்னு நல்லா இந்த மசாலாலாம் நல்லா அதில் ஊரில் போய் கிளறிக்கலாங்க. நல்லா கிளறிட்டு கிளறி வச்சு மிளகு தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டு இப்போ கிளறிக்கலாங்க. மிளகு தூள் வேணுன்னா போட்டுக்கணுங்களுக்கு, வேணாம்னா நீங்கள் விட்டுருங்க. மிளகுத்தூள் போட்டு கலக்கிட்டு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மூடி வச்சுட்டு ஊற வைக்கலாங்க. நம்ம ஊற வச்சு மூடி வச்சு ஊற வச்சோம்னா அந்த மசாலாலாம் நல்லா ஊறுங்க. அதில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா கிளறிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. புல் தீ வைக்காத சிம்பிளே வச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாது. சிம்பிளே போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். அரிசி மாவுனா 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் போடலாம். கார்ன்ஃப்ளவர் கம்மியாக போடணும். ஒரு பக்கம் சேர்ந்தாச்சு, திருப்பி விட்டாச்சு. திருப்பி நல்லா 2 பக்கமும் சேர்ந்துருச்சு. வெந்து வெந்துருச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது 2வது முறை போட்டு வச்சு இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு வெந்துடுச்சு, எடுத்துடலாங்க. சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியே கடையில் வாங்கணும், நம்ம வீட்டில் இது மாதிரி செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.